ஓம் நம சிவாய. நான் தாங்க உங்கள் சித்தன் பாடையில் பேசுகிறேன். தெருக்கூத்து, திருவிழா, கும்பாபிஷேகம், அமானுஷ்ணி நிறைந்த ஆலயங்கள், திகிலூட்டும் ஆலயங்கள், மக்களுக்கு அருளை இவ்வாறு வழங்கி கொண்டிருக்கும் எந்த விதமான ஆலயங்களாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். என்றையுமே உங்களுக்கு ஆன்மீக விருந்தளிக்க காத்திருக்கின்றான் இந்த சித்தன் பாணியில். வாருங்கள், பயணிப்போம் சித்தல் வழியில், வளர்த்திடுவோம் மனிதநேயத்தை. ஓம் நம சிவாய. என்னமாமா இப்படி வரீங்க?
யாருக்கு என்ன கல்யாணம் செய்து கொடுத்துருக்காங்க? ஐயனார் என்று சொல்லக்கூடிய ஐயப்படா இருக்கீங்க,
எங்க அம்மா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அப்படி ஆட்டு வயசாகிடும். என்னால காலத்துக்கு நடனம் ஆட முடியவில்லை. என் மகளா என் கமலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இருக்கிறேன். எனக்கு நான் இந்த நாட்டியம் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இதெல்லாம் நல்லா அழகா கற்றுக்கிட்டு உடனே என்னை கொண்டு போயிட்டு அந்த ஐயனார் முன்னல நிறுத்தி, மகனி நீ தாய் குளத்தை சேர்ந்த மகனி நீ 20 ரூபாய் வாங்கியிருக்கிறது. அது பட்டி பேர் பார்ப்பான் கொஞ்சம் வாழ்க வாழ்க பல்லாண்டு. எனக்கு அப்பவே அந்த ஐயனார் கையில வச்சு எனக்கு தாலி கட்டுவாங்க. அந்த ஐயனார் எப்ப சாவறது, நான் எப்ப தாலி இருக்கேன், மாறி மாறி என்னுடைய தாலி போக மாஞ்சி நான் தாலி இருப்பேன். அப்படி இருந்தாலும் யாரா இருந்தா எனக்கு எல்லா ஆர்மியே என் புருஷன் தான். அப்படி பருவ காலத்து பிள்ளைங்கள் யார் வந்தாலும் நீயும் வரலாம், ஒப்பனை வரலாம். எனக்கு எல்லாமே மரதான். எனக்கு என்ன காசு, புரியுதா? போதும். அப்படியே அசைக்காதான், அசப்புக்கு 1000 பொண்ணு சம்பாதிக்க முடியவண்ணா அசருகா அப்படி இருக்கேன். இனிமேல் நான் என்ன நினைக்கிறேன், இனிமேல் இந்த காசு ஒட்டி வெட்டு ஒரு குடும்பத்துல அன்னவரோட குடும்ப வாழ்க்கை ஒரு கணவரோட இருக்க முடியும் ஒரு எண்ணம் சொன்னேன். ஆமா பிரபு அரங்கேற்றம் பண்ணலாம், ஒரு காசு தருவாங்க, அத வாங்காத, இத சொல்லு. நாடகம் பாக்குறீங்களா?
அப்படிங்கிறீங்க
என்ன ராமோ ராமக்கள் என்ன இருந்தா பொண்ணா.